அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட ஹரிஷ் ஆன்லைன் டுட்டோரியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளை பற்றிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் அப்படிங்கிறது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எழுதுனதாக நம்பப்படுது. அதை பற்றின முழு விவரங்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்கப்பெறலை. இதை பற்றின வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று. திருக்குறள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, திரு கூட்டல் குறள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது வந்து வெண்பாக்களால் ஆகிய நூல். குறள் வந்து குரட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகி வரும் நூலை வந்து உணர்த்துவதால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ஆகுபெயர். அது என்ன ஆகுபெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த ஆகுபெயர். இந்த நூல் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று. இந்த 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் வந்து எது அப்படின்னா, திருக்குறளில் தான் சொல்கிறோம். அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள் நிறையா இருக்குது. அந்த நூல்களில் வந்து அதிகமான பாடல்களையும் அதிகமான அடிகளையும் கொண்ட நூல் எது அப்படின்னா, நம்மளோட திருக்குறள் தான். 15 கீழ்கணக்கு நூல்களுள் அதிகமான அறங்களை சொல்லும் நூல் எது அப்படின்னாலும் திருக்குறள் தான். 15 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக செய்யுள்களால் பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னாலும் திருக்குறள் தான். இந்த திருக்குறள் வந்து குறள் வெண்பாவால் ஆன ஒரு நூலாகும். தமிழ் மாதினுடைய இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லி உலகோரால் போற்றப்படுவது இந்த நூல் தான். அடுத்ததாக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது தமிழர் திருமறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த குறள் அப்படிங்கிறது வந்து 2 அடி வெண்பாக்களை வந்து குறிக்கிறது. இது திரு அப்படிங்கிறது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அடைமொழியினால் நம்மளுக்கு வந்து திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திருக்குறள் 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற பல மொழிகள்லையும் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேலும் சொல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல. இது நாள் அப்படிங்கிறது வந்து நாளடியாரையும், 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறளையும் வந்து உணர்த்துகிறது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் வந்து திருக்குறள். இது வந்து அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவடைகிறது. இந்த திருக்குறள் வந்து சிறப்பை கூறும் நூல் வந்து எது அப்படின்னா, திருவள்ளுவ மாலை. இது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா, 55 பாடல்களை வந்து கொண்டது. இந்த திருவள்ளுவ மாலையை வந்து எத்தனை புலவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னா, 53 புலவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க. சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோசேமர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா, இதெல்லாம் வந்து குறளோட சிறப்பை வந்து உணர்த்தும் பல நூல்களாகும். மலையசத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் 1812 வந்து திருக்குறளை முதன் முதலாக மொழிபெயர்ப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிட்டார். அடுத்து பரிமேலழகர் உரை அப்படிங்கிறது வந்து திருக்குறளில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த உரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விக்டோரியா மகாராணியார் காலையில் வந்து கண் விழித்தது முதலில் படித்த நூல் எது அப்படின்னா, நம்ம திருக்குறளை தான் படிச்சிருக்காங்க. திருக்குறளினுடைய பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் வந்து இந்த திருக்குறளை லத்தீனில் வந்து மொழிபெயர்த்தார். அதுக்கப்புறம் 40 ஆண்டுகள் வந்து படித்து சுவைத்த ஜியூபோப் வந்து இதை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து 1886 வந்து அதை வெளியிட்டார். அடுத்து ருஷ்ய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து எந்த நூல் வைக்கப்பட்டுள்ளதுன்னா, நம்ம திருக்குறள் தான் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இங்கிலாந்து நாட்டின் காட்சி சாலையிலும் திருக்குறள் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் ஒரு வகுப்பினருக்கோ அல்லது ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ அப்படிலாம் உரியது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு உலக பொதுமறை தான். யாருக்கும் சார்ந்தது, யாரையும் சார்ந்தது கிடையாது. திருவள்ளுவர் தோன்றாவிட்டாலும் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் தோன்றாவிட்டாலும் தமிழ் மொழி என்னும் மொழி இருப்பதாக உலகத்தார் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா, கி ஆ பே விஸ்வநாதம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யாரு அப்படின்னா, நம்முடைய திருவள்ளுவர். சுருங்க சொல்லி கூற விளக்க வைப்பதில் வள்ளுவர் திருவள்ளுவர். அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தனக்கே உரியதாக கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகள் இந்த திருக்குறளுக்கு உண்டு. 9 இயல்களையும், 133 அதிகாரங்களையும், 1330 பாடல்களையும் கொண்டது இந்த திருக்குறள். இதில் அறத்துப்பாடில் 38 அதிகாரங்களும், பொருட்பாடில் 70 அதிகாரங்களும், காமத்துப்பாடில் 25 அதிகாரங்களும் உள்ளன. இதில் அறத்துப்பாடில் 38 அதிகாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா,
பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. அடுத்து பொருட்பாலில் 70 அதிகாரங்களில் அரசியல் 25, அங்கவியல் 32, குடியியல் 13. காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களில் களவியல் 7, கற்பியல் 18. திருக்குறளில் வேற எந்தெந்த மொழிகள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, நிறைய மொழிகளில், 108 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளுக்கு உண்டான வேறு பெயர்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, முப்பால், பொதுமறை, இயற்கை வாழ்வில்லம், திருவள்ளுவப்பயன், உத்தரவேதம், வாழ்த்து, தெய்வநூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொருளுரை, உலக பொதுமறை, முதுமொழி. திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, வள்ளுவநாயனார் தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபக்கி, சென்னாபோதார், பெருநாவலர், பொய்யின் புலவர். திருவள்ளுவருடைய காலம், திருவள்ளுவர் கிமு 31 என்று கூறுவர். இதனுடைய தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவருடைய ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இப்போ திருவள்ளுவரனுடைய ஆண்டு கணக்கிடும் முறை என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்த ஆண்டு, அதிலிருந்து 31 வந்து கூட்டிக்கொள்ளணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2014 அப்படின்னா அது கூட 31 வந்து கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2045. இதுதான் வந்து என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு. தைத்திங்கள் 2 நாளை திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர் யார் யார் அப்படின்னா, தருமர், மணக்குடவர், தாமத்தர், திருமலையர், நச்சர், பருதி, பரிமேலழகர், பரிபெருமாள், மள்ளர், காளிங்கர். பரிமேலழகர் உரையே மிகச்சிறந்தது ஆகும். மணக்குடவர், பரிமேலழகர், பருதி, பரிபெருமாள், காளிங்கர் ஆகிய ஐவரினுடைய உரை மட்டுமே நமக்கு இதுவரை கிடைத்துள்ளது. இராமானுஜ கவிராயர், திருவிக்கா, நாமக்கல் ராமலிங்கனார், சரவண பெருமாள் ஐயர், தண்டபாணி தேசிகர், அரஞ்சன் சண்முகனார், புலவர் குழந்தை, பாரதிதாசன், மு வரதராசனார், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றோர் பிற்காலத்தை உரையெழுதியவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். திருக்குறளினுடைய உரைவளம், தருமபுர ஆதீன வெளியீடு, ஐவரினுடைய பழைய உரை. திருக்குறளினுடைய உரை கொத்து அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பனந்தாள் வெளியீடு, ஐவரினுடைய பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்ந்தது. திருக்குறள் உரை களஞ்சியம் அப்படிங்கிறத மதுரை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா, தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் அப்படிங்கிறது எழுதினது அவது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது காரி ரத்தின கவிராயர். திருவள்ளுவ மாலை புலவர்கள் பலர் பாடியது. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிற நூலை கீவா ஜகத்நாதன் வந்து எழுதினாரு. வள்ளுவம் அப்படிங்கிறது வா சுப மாணிக்கம் அவர்கள் எழுதினாங்க. வாழும் வள்ளவம் என்ற நூலை எழுதினவர் வா சே குழந்தை சாமி. வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் என்ற நூலை எழுதியவர் தேப்போமி. திருக்குறள் மணிவிளக்க உரையை எழுதியவர் கா அப்பாத்துரை. திருக்குறள் நடையியல் இ சுந்தரமூர்த்தி. சொல்வலை வேட்டுவர் இ சுந்தரமூர்த்தி. திருக்குறளில் வந்து மொழிபெயர்த்தவங்க வந்து யார் யார் அப்படின்னா, திருக்குறளில் வந்து லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் ட்ரால், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோப், ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சகர், ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின், தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் வந்து யார்னா, கே எம் பாலசுப்ரமணியம். இந்த திருக்குறளினுடைய சிறப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னா, திரையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா, கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. வள்ளுவரும் தம்குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி பரணர் சொல்லியிருக்காரு. உள்ளுதோ உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு நாங்குடி மருதனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொய்ப்பால பொய்யே யாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையகத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு சொல்லி தேனிக்குடி கீரனார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புத்தகம் 100 புரட்டி களிப்புச்சு சித்தம் கலங்கி திகைப்பேன் வித்தகன்
தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யின் மொழி இருக்கும் போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சம் சிந்தனை செய்வார் தினம். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் புல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாடு கிண்ணிலத்தே அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. என்றும் புலரா தீயான நாட் செல்லுகின்னும் நன்றளர்ந்து தேன்பிழிச்சு நீர்யமையா குன்றாத செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மாண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லி இறையனார் வந்து சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குடுக்க தரித்தனும் சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காரு. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டிகள் அள்ளு தொருஞ்சுவை உள்ளந்தொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளு மரம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவன் பெற்ற தாள் பெற்ற தே கால் பெற்ற தே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி பாரதியார் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த திருக்குறளில் வந்து ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை வந்து நம்ம படிக்கும் போது என்ன பண்ணாது அப்படின்னா உதடுகள் வந்து ஒட்டும். இதனுடைய பொருளோ வந்து இறைவனை வந்து பற்றி நிற்கும் அப்படிங்கிற பொருளை வந்து கொடுக்குது. அது என்ன குறள் அப்படின்னா பற்றுக பச்சச்சான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக பச்சச்சான் பற்றினை அப்பச்சை பற்றுக பற்றுவிடற்கு. இது குறள் எண் 350. இந்த குறளை வந்து படிக்கும் பொழுது உதடுகள் ஒட்டும். இதனுடைய பொருளோ இறைவனை பற்றி நிற்கும். இது அறம் பொருள் இன்பம் என மூன்று பாடுகளும் தம்பாமால் வளர்ந்த குறள். அரங்கீனும் இன்பமும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இது குறள் எண் 754. அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எது அப்படின்னா அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இது வந்து குறள் எண் வந்து 754. இதை போல திருக்குறளுக்குள்ள சிறப்புகளை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அந்த திருக்குறளுக்குள்ள சிறப்புகளுக்கு வந்து என்றைக்குமே எல்லை அப்படிங்கிறது வந்து கிடையாது. இந்த திருக்குறளை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு தமிழர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.